ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷனுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து இருக்கணும் அதாவது ஓவலேஷனுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வந்து இருக்கிறேன் ஸோ இதை இதுக்கு முன்னாடி ஓவலேஷன் அப்படின்னா வந்து என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓவலேஷன் டேட்டை வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் நேற்று தான் அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் என்னோட சேனலில் நேற்று நீங்கள் போய் வீடியோவில் செக் பண்ணிங்க அப்படின்னாலும் வந்து வரும் அதை நீங்கள் போய் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் ஸோ இப்போ ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓவலேஷன் நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் இன்டர்கோஸ்டில் வந்து இருக்கக்கூடாது அதாவது வந்துட்டு ஒன்றா இருக்கக்கூடாதுங்க ஏன்னா கரு வந்து உருவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்டர்கோஸ்டில் இருந்தீங்க அதாவது ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா மேபி அது வந்து கரு சிதைவு ஏற்படுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ இந்த தப்பை நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஓவராக வெயிட் இருக்கக்கூடிய சாமான் எதையுமே நீங்கள் வந்துட்டு தூக்கிடாதீங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ரெகுலராக ஜாகிங் போடுறது இந்த ஓடுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க உடம்பை வந்துட்டு சூடு பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரையும் உடம்பை வந்து குளிர்ச்சியாக வந்துட்டு வச்சுக்கோங்க அப்புறம் ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டெப்ஸ் இப்போது நீங்கள் வந்து மாடி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறி இறங்கக்கூடாதுங்க அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு எக்ஸசைஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்ப வந்து ஹார்டான எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்புறம் வந்து ஸ்கிப்பிங் வந்துட்டு பண்ணாதீங்க அப்புறம் வெறும் வயிற்றுல வந்து சிலர் வந்து இளநீ குடிக்கிறாங்க நல்லது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது தான் பட் நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடம்பு வந்து சூடு பிடிச்சிக்கோங்க நீங்கள் வந்து வெறும் வயிற்றுல வந்து இளநீ குடிச்சிங்கன்னா ஸோ வெறும் வயிற்றுல வந்து இளநீ வந்து குடிக்காதீங்க அதுக்கப்புறம் கூலிங்கான வாட்டர் வந்து குடிக்காதீங்க மேக்ஸிமம் தண்ணியை வந்து நல்லா காய்ச்சி அதை வந்து ஆற வச்சு குடிங்க இல்லைனா வந்து ஜீரக தண்ணி வந்து பெட்டருங்க ஜீரக தண்ணியவே வந்து குடிங்க உடம்பை வந்து சூடு பிடிக்காமல் வந்துட்டு குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கும் அப்புறம் வந்து ரொம்ப டென்ஷன் வந்து ஆகக்கூடாதுங்க நமக்கு வந்து ஓவலேஷன் டேட் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம இந்த மன்தாவது கன்சீவ் ஆகமா ஆக மாட்டோமா ஸோ அப்படின்னு ரொம்ப வந்து டென்ஷன் ஆகாதீங்க அதை பற்றியே வந்துட்டு நீங்கள் வந்து நினைக்காமல் ரிலாக்ஸாக வந்து இருங்க ரொம்ப வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உடம்புக்கு ரொம்ப சூடு பிடிக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் வந்து தவிர்த்துடுங்க மெயினாக நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு இந்த நாட்டுக்கோழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப சூடு இதை வந்து சாப்பிடாதீங்க வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது அன்னாச்சி பழம் அதுக்கப்புறம் பப்பாளிப்பழம் இதெல்லாமே வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சூடுங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து தவிர்த்துடுங்க சாப்பிடாமையே இருங்க ஓகேங்களா கொஞ்சம் நாளைக்கு வந்து சாப்பிடாதீங்க இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ரொம்ப குளிர்ச்சியே வந்து அதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டரு அந்த மாதிரியும் வந்து எடுத்து குடிக்கக்கூடாது காய்ச்சி ஆற வச்ச தண்ணி இல்லைனா வந்து ஜீரக தண்ணி தான் பெஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக கன்சேவ் ஆயிட முடியுங்க இப்போது என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ ஓவலேஷன் நாளுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உடம்பை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வந்து வச்சுக்கணுங்க அப்புறம் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும்தான் வந்து சாப்பிடணும் ரோட்டு கடையில் இருக்கிற ஃப்ரூட்ஸு ஃபுட்ஸு ரொம்ப ஆயில் செஞ்சது அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து தவிர்த்துருங்க எவ்வளோ ஹெல்தியாக உங்களால் சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு ஹெல்தியான சாப்பாடை மட்டும் இங்கே வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து ரொம்ப கண் மீழ்ச்சியிருக்காதீங்க நல்ல டீப் ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம் எயிட் ஹவர்ஸ் வந்து அது நீங்கள் நல்லா தூங்கணும் ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்துட்டு அதனாலேயும் கருசிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து டீப் ஸ்லீப் நல்ல தூக்கம் வந்து நீங்கள் வந்து தூங்கணும் அதுக்கப்புறம் சுடு தண்ணி அதாவது ஆ காய்ச்சி ஆற வச்ச தண்ணியை வந்து குடிங்க அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு எக்கு மட்டன் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்து உடம்புக்கு சூடு கிடையாது ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது எங்கில் வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா காய்கறி பழம் கீரை இது எல்லாமே வந்து சாப்பிட்லாம் காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் உடம்புக்கு சூடு தரக்கூடியதை மட்டும் சாப்பிடாதீங்க பழத்தில் வந்து செவ்வாழை பழம் வந்து டெய்லியும் நைட்டு வந்துட்டு ஒன்று ஒன்று வந்து எடுத்துக்கோங்க அது வந்து உடம்புக்கு அதுவும் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை வந்து ஃபுட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் உங்களால் முருங்கைக்கீரை வந்து சாப்பிட முடியுதோ அளவுக்கு நீங்கள் வந்து முருங்கைக்கீரை காய்கறி பழம் இதெல்லாமே வந்துட்டு சாப்பிடுங்க ஸோ இப்போ நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஓவலேஷன் நாளுக்கு அப்புறம் அப்புறம் என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது எப்படி என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது ஓவலேஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து முன்னாடி நிற்கோங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உங்களோட ஓவலேஷனால் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து கன்சீவ் ஆக முடியும் அந்த ஏ எப்படி ஓவுலேஷனை கண்டுபிடிக்கிறது நான் கண்டுபிடிக்கிறதுங்கிற வீடியோவை வந்து நான் நேற்று தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்சீவாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் டெய்லியும் பிரெக்னன்சி சீரீஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ